தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரெண்டு புது படங்கள் ஓடிடியில் அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஒன்று அதர்வாவோட நடிப்பில் ட்ரிகர் படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளம் மற்றும் ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மில் ட்ரிகர் படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மற்றும் வைபவோட நடிப்பில் பஃபுன் படம் அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. இந்த ரெண்டு படமும் இன்றைக்கி அஃபீஷியலாக ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மொத்தமாக 5 புது அப்டேட்ஸ் வெளியாகிறதா இருக்குது. ஒன்று, வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் இப்போ தயாராகி வந்துட்டுருக்க நாகை சைட்டன்யாவோட 22வது மூவியை வெங்கட் பிரபு அவர்கள் அவருடைய 11வது மூவியாக டைரக்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இன்றைக்கி மார்னிங் 9:46 வெளியிட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கீர்த்தி செட்டி யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஜெய் மற்றும் பிரியாமணி இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து சோழா சோழான்ற சாங்ஸ் இன்றைக்கி மார்னிங் 10 மணிக்கு வீடியோ சாங்காக பொன்னியின் செல்வன் படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ சந்தீப் கிஷான், விஜய் சேதுபதி, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் வரலட்சுமி சரத்குமாரா நடித்து அப்கமிங்காக வெளியாக இருக்க படம் மைக்கேல். மைக்கேல் படத்தோட ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி மார்னிங் 11:07 வெளியிட இருக்கிறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகன் நடிப்பில் அக்டோபர் 21ஆம் தேதி வெளியாக இருக்க பிரின்ஸ் படத்தோட அஃபீஷியல் 3rd சிங்கிள் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு வெளியாகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்கமிங்கான மூவியில் ஒன்று நந்திவர்மன். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்றைக்கி மார்னிங் 5:02 வெளியிட இருக்கிறதா படக்குழுவினர் அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. கார்த்தியோட நடிப்பில் அக்டோபர் 21ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு வெளியாக இருக்க படம் சர்தார். சர்தார் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்றைக்கி வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. டைமிங் அப்டேட்ஸை இது வரைக்கும் அஃபீஷியலாக வெளியிடலை. இன்கேஸ் அஃபீஷியலாக அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம சேனலோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இந்த 5 அஃபீஷியல் அப்டேட்ஸும் இன்றைக்கி வெளியாகிறதா இருக்குது. துணிவு மற்றும் வாரிசு இந்த ரெண்டு படங்களும் அதிகமாக கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தினம் தினம் புது புது நியூஸ் வெளியாகிட்டுருக்கு. வாரிசு படம் பொங்கல்ன்றதை அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் துணிவு படக்குழுவினர் அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷனை ரிலீஸ் டேட்டை கொடுக்கல. இப்போ வந்த அப்டேட்ஸ் என்னென்னா, ஜனவரி 11ஆம் தேதி வாரிசு படம் புதன்கிழமையும், அஜித்குமாரோட துணிவு படம் ஜனவரி 12ஆம் தேதியும் பேக் டு பேக் டேஸில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்குது.